வணக்கம். நம்ம ஊர் சமையல், நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளா ஈஸியா பருப்பு சாதம் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் தோரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க காய்கறி, நான் கொஞ்சம் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன். ஒரு சின்ன குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டேன். கூடவே கொஞ்சம் ஜீரகம், ஜீரகம் எப்பவுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் எல்லா சமையலையும் கொஞ்சம் ஜீரகம் சேர்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை நீங்கள் அப்படி முழுசாக போடலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு வதக்குறேன். இப்போ கருகப்பில் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வத்தலை எடுத்து, இந்த 2 வத்தலையும் நம்ம பாதி பாதியாக உடச்சி அதையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கலாம். இது வந்து பாருங்கள், இப்போவே நமக்கு வந்து ஒரு சின்ன மணம் வரும், வத்தல் அந்த கடுகு ஜீரகம்லாம் வரும்போது. 3 பை பூண்டு எடுத்து அதை 2 2 கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால பூண்டு போட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக பூண்டையும் அதில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் இதை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போடலாம். இப்போதைக்கு கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டங்களை மட்டும், கத்திரிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் நான் இப்போ போட்டிருக்கேன், போட்டு வதக்கியிருக்கேன். அரிசியும் பருப்பும் ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பொதும் வச்சுருக்கேன். அது நேரம் இல்லாட்டால் நீங்கள் வந்து அதை ஊற வைக்கிற கூட அவசியம் இல்லை, உடனே விட நீங்கள் போடலாம். இப்போ காய்கறி வதங்கும் போது அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நான் வதக்குறேன். கூடவே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி அதையும் அதில் போட்டாச்சு. எல்லாம் 1 செகண்ட் நல்லாவே வதங்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் பாதி வெந்துடும். நம்ம இப்படி வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூனுக்கும் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம அந்த பச்சை வடை போக்குறதுக்கு 1 நிமிஷம் அதையும் நல்லா வதக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாமே போட்டாச்சு. நாம் இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா கழுகிட்டு அதையும் அதோட சேர்த்துடலாம். இந்த காய்கறிகள் கூட அரிசியும் நம்ம சேர்த்து அதையும் 1 நிமிஷம் நம்ம கிளறி எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு, மொத்தம் 2 கப் ஆயிருக்குது. இந்த 2 கப்புக்கு நார்மலாக வந்து 3 கப் அல்லது 4 கப் தண்ணி வைக்கலாம். நான் வந்து இப்போ வந்து 1/2 கப் தண்ணி வைக்கிறேன். நான் வந்து உடனே நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்றப்ப இருந்தால் 5 கப் தண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். கொஞ்சம் கொல கொலன்னு வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 கப் தண்ணி தான் வச்சுருக்கிறேன். அப்போ தான் அது வந்து சாப்பாடு பாக்ஸ்லேருந்து தண்ணியை மாதிரி வடியாது, அதனால கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப குழகலும் இல்லாமல் இருக்கும். அதனால 1/2 கப் தண்ணி வச்சு குக்கரை மூடியாச்சு. உப்பு சரி பார்த்துட்டு குக்கரை மூடியாச்சு. 2-3 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மல்லியில் போட்டுட்டு நல்லா கிளறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே குழஞ்சி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மணமாகவே வரும். நெய் விரும்புகிறவங்க 2-3 ஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் நெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன், அதனால் 1 ஸ்பூன் நெய் வந்து அதோட சேர்க்குறேன். நெய்யை உருக்கலை, இது சூடாக இருக்குது சாதம் அப்படிங்கிறனால 1 ஸ்பூன் நெய் அப்படியே அதில் சேர்த்து அதையும் எல்லா சாதத்துலேயும் கலர்ற மாதிரி கலந்து வைக்கிறேன். இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதுவும் நீங்கள் இதுக்கு கூட வந்து காய்கறி, கூட்டு, பொரியல், அவியல் எதுன்னு வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லாத பட்சத்தில் வத்தல், வடகம், அப்பளம் இது மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி பாருங்கள், காலையில் 6 மணி இப்போ நான் அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் அழகாக ரெடி பண்ணிட்டேன். இதை விட இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் ருசியாக கூட்டஞ்சோறுனு அம்மா ஒன்று பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முடிங்காய், மாங்காய், புளி எல்லாம் ஊற்றி ரொம்ப வித்தியாசமாக பண்ணுவாங்க. நான் அந்த ரெசிபியை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.